விவோ அவங்களோட டி சீரியஸில் T1 5G புது மாடல் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ், ரொம்பவே அக்ரஸிவான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். விவோ லாஸ்ட் மந்த் மட்டுமே எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் மந்த் மட்டுமே 8 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணாங்க. இப்போது அக்ரஸிவான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் T1 ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் பார்க்குறது டிசைன் தான். டிசைன் பொறுத்தவரை T1 ஸ்மார்ட் ஃபோனில் பிளாஸ்டிக் பேக் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் Y சீரீஸில் யூஸ் பண்ண சேம் பேக் டிசைன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெருசாக ஒன்றும் சேஞ்செலாம் பண்ணலை. T1 சைஸ் 6.58 இன்சஸ். டிஸ்பிளேக்கு IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெசல்யூஷன் Full HD+. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் 240Hz. செகண்ட், ப்ராசர். T1 Snapdragon 695 5G SoC ரன் ஆகுது. இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ராசர் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, Snapdragon 750G விட பெட்டராகவே இருக்கும். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB, 6GB அண்ட் 8GB ஆப்ஷன்ஸ்னு 3 ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ரேமுக்கு. அண்ட் இந்த ரேம் எக்ஸ்பென்ஷன் மூலமாக உங்களால் 4GB வரைக்கும் ரேம் எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்க முடியும். பட் இது கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டிங் கிமிக் தான். இது இல்லாமல் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 3 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 128GB சிங்கிள் ஸ்டோரேஜ் வேரியன்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஹை எண்ட் வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான். ஸோ 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் இந்த ஸ்டோரேஜை உங்களால் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியும் SD கார்ட் மூலமாக. நெக்ஸ்ட், கேமராஸ். ப்ரைமரி சென்சர் 50MP யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி சென்சரோட அப்பேச்சர் F1.8. செகண்ட் சென்சர் 2MP கவுண்டிங் சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை இங்கே 16MP யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட், பேட்டரி. 5000mAh கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 18W ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட், சாஃப்ட்வேர். T1 ஆண்ட்ராய்ட் 12 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோட ஓன் யூஐயான ஃபன் டச் ஓஎஸ் வெர்ஷன் 12 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே ஒரு க்ளீனான யூஐயாக இருக்குது ஃபன் டச் ஓஎஸ் 12. அடிஷ்னலாக இங்கே 5G சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ 5G எனக்கு ரொம்ப முக்கியம். 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா 5G விட்டுருங்க. பிகாஸ் இந்த 1 to 1.5 years இந்தியாவுக்கு 5G வருமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு 5G வரது இன்னுமே லேட் ஆகும். ஸோ அதெல்லாம் 5G தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சி யாரும் புஷ் பண்ணி வாங்க வேண்டாம். பட் 5G தவிர்த்து பார்த்தா கூட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. 4GB RAM 120GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 15,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 6GB RAM 120GB வேரியண்ட் 1000 rupees அதிகமாக 17,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட் 8GB RAM 120GB வேரியண்ட் 19,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ HDFC கார்ட்ஸ் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1000 rupees வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ எஃபெக்டிவ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 14,999 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபோனில் எல்லாமே பாசிட்டிவான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சில நெகட்டிவ்ஸும் இங்கே இருக்குது. ஸோ நான் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நெகட்டிவ், இங்கே வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் பன்சோல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கலாம். அது இல்லாமல் வாட்டர் ட்ராப் நாட்ச் யூஸ் பண்ண கொஞ்சம் பழைய டெக்னாலஜி மாதிரி இருக்குது. பிகாஸ் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல இருக்க எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா பன்சோல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி சில பேருக்கு AMOLED டிஸ்பிளே இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் AMOLED டிஸ்பிளே இல்லாது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. சார்ஜிங் டெக்னாலஜி பொறுத்தவரை இங்கே 18W தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 30W கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி பெருசாக குறை சொல்கிறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதுவுமே இல்லை. இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமேன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஆஃப்லைனில் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்கலாம். இல்லை நான் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் சொன்ன நெகட்டிவ்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு எனக்கு இந்த நெகட்டிவ்ஸ்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். அதுவும் 4 and 6GB RAM மட்டும்தான் நான் சொல்கிறது. 8GB RAM நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த ஃபோனோட ஃபஸ்ட்டு சேல் February 14th ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும்.